நம்மளுடைய கண் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா இந்த கண்ணுக்கான மருத்துவ செயல்கள் மட்டும் பத்தாது, ஒட்டுமொத்த உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக நித்திய பஞ்சசுத்தி முறை அப்படின்னு ஒரு மருத்துவ செயல் செய்யணும். இந்த நித்திய பஞ்சசுத்தி முறைனா என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படின்னு மிக நீண்ட விளக்கம் கொடுத்துருக்குறேன். பல்வேறு யூடியூப் சேனல்களில் நிறைய இதை பற்றி பேசியிருக்கிறேன், நிறைய வகுப்பு எடுத்திருக்கிறேன், இன்றைக்கும் வகுப்பு எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த வகுப்பில் நீங்கள் வந்து கலந்துக்கலாம், கலந்துக்கிட்டு அந்த நித்திய பஞ்சசுத்தி முறையை கற்றுக்கிட்டு தெரிஞ்சுட்டு நீங்கள் பின்பற்றலாம். மிக மிக எளிமையானது. ஆரோக்கியமாக இருப்பதற்கு கஷ்டப்பட்டு நீங்கள் எதையும் செய்ய வேண்டாம், இதையாவது செய்யுங்க அப்படின்னு ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டமாக கொடுத்த ஒரு தீர்வு தான் நித்திய பஞ்சசுத்தி முறை அப்படிங்கிறது. அந்த குறைந்தபட்ச செயல் திட்டத்தையாவது நம்ம வந்து செய்யணும். நித்திய பஞ்சசுத்தி முறை என்னென்ன செயல்கள், வேற ஒன்றும் இல்லை, ஒன்றும் கஷ்டப்பட்டு ஒன்றும் செய்ய போகிறதில்ல. நம்ம பல் துளக்கிறது, வாய் குப்பிக்கிறது, இந்த கண்ணில் கைக்குட்டையை வச்சுக்கிறது, மலச்சிக்கல் இல்லாமல் பாதுகாத்துக்கிறது, குளிக்கிறது, இவ்வளோதான் நித்திய பஞ்சசுத்தி முறை. இதை மட்டும் ஒழுங்காக செஞ்சோம்னாலே போதும், இவ்வளோதான் நித்திய பஞ்சசுத்தி முறை. இதை மட்டும் ஒழுங்காக செஞ்சோம்னாலே போதும், நம்ம ஆரோக்கியமாக வாழ்ந்து காட்டிட முடியும். இந்த மண்ணுக்கு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, பெருசாக ஒன்றும் தியாகம் பண்ண தேவையில்லை. நாம் மருத்துவமனைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லாமல், மருத்துவ பிரச்சனைகள் இல்லாமல், எந்த மருந்து மாத்திரைகளும் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்ந்து காட்டுனா மட்டும் போதும். அதுக்கு நாம் நித்திய பஞ்சசுத்தி முறையை உணர்ந்து செய்யணும். எப்படி நித்திய பஞ்சசுத்தி முறை செய்கிறது, வேறு ஒன்றும் இல்லை, வெறும் பல்பொடியை மட்டும் பயன்படுத்தி, நம்மளுடைய மூலிகை பல்பொடியை மட்டும் பயன்படுத்தி. அந்த மூலிகை பல்பொடி எப்படி செய்கிறது என்ன எதுன்னு பார்த்தா, அது விரிஞ்சு போயிட்டே இருக்கும். மூலிகை பல்பொடியை மட்டும் பயன்படுத்தி அல்லது வெறும் விரலை மட்டும் பயன்படுத்தி பல் துலக்கணும். தூங்குறதுக்கு முன்னாடி பல் துலக்கிட்டு தூங்கணும். காலையில் எந்திரிச்ச உடனே ஆசன வாய் கொப்பளிக்கணும். மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஆசன வாய் கொப்பளிக்கணும். அடுத்து என்ன பண்ணணும், குளிக்கணும். எந்த சோப்பு, ஷாம்பு, கெமிக்கல், நவீனமாக கொடுத்த எல்லா பொருட்களையும் தூக்கி குப்பையில் போட்டுட்டு நம்ம இயற்கை கொடுத்த குளியல் பொடிகளை மட்டுமே பயன்படுத்தி குளிக்கணும், அவ்வளோதான். அடுத்து என்ன பண்ணணும், வெள்ளை கலர் கதர் அல்லது காட்டன் கைக்குட்டையை வச்சு கண்களை ஒரு நாளைக்கு 5 முறை ஈரப்படுத்தணும். அடுத்து ஒரு நாளைக்கு 1 முறையாவது நல்லெண்ணெய் கொப்பளிக்கணும், அவ்வளோதான். நல்லெண்ணெயை வாய்க்குள்ளே ஊற்றி எண்ணெய் தன்மை நீர்த்து போகிற வரைக்கும் கொப்பளித்து கீழே துப்பிட்டு மறுபடியும் தண்ணியை துப்பிக்கி வாய் கொப்பளித்து துப்பினோன்னா போதும், அவ்வளோதான். இவ்வளோ தான் நித்திய பஞ்சசுத்தி முறை. இதை செஞ்சோம்னாலே போதும், நாம் மருத்துவ பிரச்சனைகளில் இருந்து தப்பிச்சுக்கிறலாம், மருத்துவ பிரச்சனைகள் வராமல் நம்மை நாமே காத்துக்கிறலாம். நீங்கள் இந்த நித்திய பஞ்சசுத்தி முறையை செஞ்சீங்கனாலே கண்ணினுடைய பிரகாசம் எப்படி கூடுது அப்படிங்கிறத உங்களால் உணர முடியும். வேற ஒன்றும் இல்லை, இந்த ஆசன வாய் கொப்பளிக்கக்கூடிய செயலை மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னா, சில பேருக்கு அந்த செஞ்ச உடனேயே கண்ணினுடைய பிரகாசம் கூடுறத, கண்ணினுடைய பார்வை தன்மை கூடுவதை கண்கூடாக உணரலாம். அதனால் நித்திய பஞ்சசுத்தி முறை செஞ்சோம் அப்படின்னா கண் வந்து மேலும் மேலும் மேம்படும். கண் வந்து உடலினுடைய எந்த ஒரு உறுப்பும் வந்து இன்னொரு உறுப்போடு தொடர்பில் இருக்கும். அப்படி ஒன்றுக்கு ஒன்று தொடர்பில் இருக்கக்கூடியதான் இந்த நம்மளுடைய உடம்பு. இப்போ ஒட்டுமொத்த உடம்புக்கு செய்யக்கூடிய மருத்துவம் கண்ணுக்கான மருத்துவம். கண்ணுக்கு செய்யக்கூடிய மருத்துவம் ஒட்டுமொத்த உடம்புக்கான மருத்துவ செயல். அதனால் நித்திய பஞ்சசுத்தி முறையை செய்வோம், கண்களை காப்போம்.